ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பார்ந்த மூன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாஸ்து விஞ்ஞானம் எனும் தலைப்பிலே நாம் ஒரு அற்புதமான பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். என் அன்பு நேயர்களே, சென்ற நிகழ்ச்சிகளிலே நாம் இந்த வாஸ்துவை பற்றி பார்த்தபோது அல்ல முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம். அது என்ன? ஒரு வீட்டை கட்டும் பொழுது அந்த மனையிலே ஒரு வீட்டை அல்லது ஒரு கட்டிடத்தை உருவாக்கும் பொழுது அந்த மனையுடைய தென்மேற்கில் போய் நாம் அந்த கட்டிடத்துறை அமைக்கணும். அந்த மனையின் வடக்கிலையும் கிழக்கிலையும் அதிகப்படியான இடைவெளி தரணும். அந்த தரப்பட்ட அதிகப்படியான இடைவெளியில் கிழக்கில் வரக்கூடிய வடகிழக்கிலோ அல்லது வடக்கில் வரக்கூடிய வடகிழக்கிலோ கிணறு அமைக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இன்னையுடைய கால தேவைக்கு ஏற்ப வெறும் கிணறோட அந்த பள்ளங்கள் பூர்த்தி ஆகுதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போது வேறு என்ன சார் வேணும் அப்படின்னா, இப்போ நமக்கு சம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலத்தடி நீர் சேமிப்பு தொட்டி ஒன்று தேவைப்படுது. அதை நம்ம என்ன சொல்கிறோம், அண்டர் கிரவுண்ட் சம்ப் அப்படின்னு சொல்கிறோம். நிலத்தடி நீர் சேமிப்பு தொட்டி, நன்னீர் சேமிப்பு தொட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த ஒரு அமைப்புங்கிறது இப்போ காலத்தின் கட்டாயமாக வருது. காலத்தின் கட்டாயமாக வரக்கூடிய அந்த தொட்டியை எங்கே சுவாமி அமைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மனையின் கிழக்கு திசையின் மையத்தில் வரலாம், அது மனையின் வடக்கு திசையின் மையத்தில் வளரலாம், அல்லது வடகிழக்கில் அமைக்கலாம். நீங்கள் இந்த சம்ப் அமைப்புகளை நீங்கள் மனையில் அமைக்கும் பொழுதும் கூட இந்த தென்மேற்கிலிருந்து வடகிழக்குக்கான குறுக்கு வெட்டு கோட்டில் நீங்கள் அமைக்கக்கூடிய இந்த நிலத்தடி நீர் சேமிப்பு தொட்டியின் கட்டமைப்பு தொட்டு வரவோ வெட்டுப்படவோ கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏற்கனவே அது போல் வீடுகள் கட்டினவங்க கூட இந்த விஷயத்தை நீங்கள் பரீட்சை பண்ணி பார்க்கலாம். இதுலேயே இன்னொரு பரீட்சையும் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கட்டிட்ட வீட்டுடைய வடகிழக்கு மூளை இருக்கு இல்லையா, அந்த வடகிழக்கு மூளைன்னு சொல்கிறோம், வீட்டுடைய வடகிழக்கு மூளையிலிருந்து மனையோடைய வடகிழக்கு மூளைக்கு ஒரு நூல் பிடிச்சு பாருங்கள். அந்த நூலிலும் நீங்கள் ஏற்கனவே அமைச்சிருக்கிற கிணறாகட்டும் இந்த சம்பாகட்டும் தொட்டு வரவோ வெட்டுப்படவோ கூடாது. சரி, இப்போது அது எவ்வளோ சமய அகலம் இருக்கலாம், எவ்வளோ நீளம் இருக்கலாம், எவ்வளோ ஆழம் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய தேவைக்கறி நான் உங்கள்கிட்டயே விட்டுறேன். அது வந்து அதற்கும் ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ் சாமி? வீட்டை தொடக்கூடாது, மதில் சுவரை தொடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். வீட்டுடைய சுவரையும் அந்த சம்ப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு தொடக்கூடாது, வீட்டுடைய மதில் சுவரையும் தொடக்கூடாமல் இடைவெளி விட்டு வரணும். ஆச்சுங்களா? அடுத்ததாக செப்டிக் டேங்கர்னு சொல்லக்கூடிய கழிவு நீர் சேமிப்பு தொட்டி. இப்போது நகர்பகுதிகளில் பார்த்திங்கன்னா அது போல் அந்த கழிவு நீரை வெளியேற்றக்கூடிய ட்ரைனேஜ் அமைப்புகள் பண்ணப்பட்டிருக்கும், அரசாங்கத்தால் பண்ணப்பட்டிருக்கும். அந்த மாதிரி செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் உங்களுடைய கழிவறைகளிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீரோடைய அமைப்பை அந்த பைப் லைனை கொண்டு போய் அதில் இணைச்சி விட்டுறலாம். அது நேரடியாக அந்த பிரதான கழிவு நீர் வடிகால் அமைப்புகளில் போயிட்டு இணைஞ்சிரும். இப்போ அது போன்ற அமைப்புகள் இல்லாதவங்க வீட்டில் என்ன சார் செய்யறது அப்படின்னு சொன்னால், அவங்க தங்களுடைய மனையிலேயே ஒரு கழிவு நீர் சேமிப்பு தொட்டி ஒன்றை அமைக்கணும். சரி, இந்த கழிவு நீர் சேமிப்பு தொட்டி அப்படின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா, இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன சாமி ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, அந்த கழிவு நீர் சேமிப்பு தொட்டியில் நாம் அந்த தண்ணி அகப்பட்டது பூமிக்கடியிலே உறிஞ்சி கொண்டு போகும்படியாக, பூமியில் ஈர்க்கும்படியாக தயவு செஞ்சு செய்யக்கூடாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக அது போன்ற கழிவு நீர் தொட்டிகளினுடைய அது நச்சு நீர், நம்ம மலஜல நீர், அந்த மலஜல நச்சு நீர் வந்து கண்டிப்பாக பூமிக்குள்ளார உரியப்படக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுறீங்க, அந்த கழிவு நீர் தொட்டி அமைக்க செப்டிக் டேங்க் அமைச்சிட்டு கீழே வந்து தரை போடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, வெறுமனை செங்கல் ஜல்லியை போட்டு தட்டி விட்டுட்டு அது பூமிக்கடியில் உரியிற மாதிரி பண்ணுறீங்க. அது மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனால் என்றால் அது நச்சு நீர். அந்த நச்சு நீர் பூமிக்கடியில் போகிறது நம்மளுடைய மனையிலேயே இருக்கக்கூடிய நம்மளுடைய நீர்நிலைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்திடும். அதனால் ஜாக்கிரதை
அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த தண்ணீர் எக்காரணமிட்டும் வெளியே கசிய முடியாதபடியான அற்புதமான பூச்சை ஏற்படுத்தி நீங்கள் அந்த தண்ணியை லாரிகள் மூலமாக தான் அதை வெளியேற்றணும். அதுக்கு தக்கன நீங்கள் அளவுகளை தீர்மானிச்சுக்கோங்க. சரி, இப்போது இந்த கழிவறை நீர் கழிவு நீர் சேமிப்பு தொட்டி எங்கே சுவாமி வரலாம் ஒரு வீட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடமேற்கு திசையில் அந்த பள்ளத்தை அமைக்கலாம். அது வடக்கு திசையின் மேற்கு, அதாவது மேற்கு சார்ந்த வடக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வடக்கு சார்ந்த மேற்கு அல்ல, மேற்கு சார்ந்த வடக்கு. இப்போது நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் பதிவு பண்ணிடுறேன். மிக விரைவில் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வாஸ்து விஞ்ஞான பலகை வைக்க போகிறோம். அறிவு பலகை என்று ஒரு பலகையை வச்சு உங்களுக்கு நிறைய வரைபடங்கள் மூலமாக நான் விஷயம் சொல்ல போகிறேன். அப்போ நீங்கள் இந்த கிணறு பற்றி, இந்த போர்வெல் பற்றி, அப்புறம் செப்டிக் டேங்க்கு, சம்ப், இதெல்லாம் பற்றி நீங்கள் எனக்கு கேள்விகள் கொடுங்க. அதுக்கான விடைகளை நான் வந்து உங்களுக்கு அறிவு பலகையின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரி, இப்போ அந்த கழிவுநீர் தொட்டியை நீங்கள் வடமேற்கில் அமைக்கணும்னு சொன்னால், வடக்கு திசையின் மேற்கு சார்ந்து அமைக்கலாம் ஒன்று, வடக்கு திசையின் மையத்தில் அமைக்கலாம் ரெண்டு, கிழக்கு திசையின் மையத்தில் அமைக்கலாம் மூன்று. இதை தவிர்த்து வேறு எந்த இடத்திலும் நம்ம மனையில் நீங்கள் கழிவுநீர் தொட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால், அது அந்த வீட்டில் வாழ்பவர்களுடைய அல்லது அந்த வீட்டினுடைய வாஸ்து சக்தியை பாதிக்கும். திரும்பவும் சொல்கிறேன், வாஸ்து சக்தி இஸ் ஈக்குவல் டு, வாஸ்து சக்தி என்பது பிரபஞ்ச சக்தி. பிரபஞ்ச சக்தி தான் நமக்கு உயிராக நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் வாஸ்து சக்தி எதை குறிக்கிறது? நமது உயிர் சக்தியை குறிக்கிறது. உயிர் ஓட்டம் இருந்தால்தான் நமது உடல் ஓட்டம் இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். சரியா? அப்போது ஒரு மனையில் நீங்கள் பள்ளங்கள் எடுக்கணும் அப்படின்னு போனீங்கன்னா என்ன பண்ணணும்? அதை ஒன்றும் வடக்கு திசையில் எடுக்கணும் அந்த பள்ளங்களை, அல்லது கிழக்கு திசையில் எடுக்கணும். மாறாக மேற்கு திசையிலையும் தெற்கு திசையிலையும் பள்ளமான அமைப்புகள் என்னென்ன? கிணறு, போர்வெல், செப்டிக் டேங்க்கு, நிலத்தடி நீர்த்தொட்டின்னு சொல்லக்கூடிய சம்பு, இது எல்லாத்தையும் மேற்கு திசையிலையோ அல்லது தெற்கு திசையிலையோ கட்டாயமாக எடுக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரியான அமைப்புகள், பள்ளங்குவான அமைப்புகள் மேற்கிலும் தெற்கிலும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். சரிங்க ஐயா, அப்போ நீங்கள் கிழக்கு திசையில் தான் பள்ளங்கள் வரணும்னு சொல்கிறீங்க. அது போன்ற கிழக்கு திசையில் பள்ளங்கள் அமைக்கும் பொழுது அதனால் என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த பூமியின் ஒட்டுமொத்த எடை தாங்குதலில் வரக்கூடிய பார அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, தெற்கும் மேற்குமான தென்மேற்கு பாரப்பட்டு வடகிழக்கு என்பது பாரம் குறைவான தன்மையாக நம்ம பூமியுடைய தன்மையே இருக்குது. நம்ம வாழும் இந்த பூமியே அப்படி தான் இருக்குது. அதனால் இதன் மேல் அமைக்கக்கூடிய, நாம் புதுதாக உருவாக்கக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்பிலையும் இந்த விதிமுறையை கண்டிப்பாக நாம் பின்பற்றணும். புரியுதுங்களா? சரி, இப்போது ஒரு வீட்டில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோங்கன்னா, ஒரு மனை வந்து சதுரமாக செவ்வகமாக இருக்கணும்னு பார்த்தோம். அதில் வடகிழக்கில் தான் இந்த போர்வெல், கிணறு, செப்டிக் டேங்க்கு, சம்பு, இதெல்லாம் வடக்கு கிழக்கில் தான் வரணும்னு பார்த்தோம். ஒரு வீட்டுடைய கட்டமைப்பு என்பது ஒன்று சதுரமாக இருக்கணும் அல்லது செவ்வகமாக இருக்கணும், இதையெல்லாம் பார்த்தோம், எல்லாம் பார்த்தாச்சுங்க. சரி, இப்போ ஒரு வீடை நம்ம எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஒரு வீட்டை நீங்கள், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு வீட்டை நீங்கள் உருவாக்குவதற்கு முன்பாக கண்டிப்பாக ஒரு வாஸ்து வல்லுநரிடத்திலே போயிட்டு அதற்குண்டான வாஸ்து விஞ்ஞான விளக்க வரைபட தொகுப்பை வாங்கிக்கோங்க. அந்த தொகுப்பில் நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கான அனைத்து தகவல்களும் அது பதியப்பட்டு, அதில் எல்லாமே வரைபடங்களாக தரப்பட்டு, எல்லா அளவுகளும் மிக துல்லியமாக தரப்பட்டு உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்படும். அந்த விஞ்ஞான வரைபட தொகுப்பு உங்கள் கையில் இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வீட்டை தவறில்லாமல் கட்டுவதற்கு நமக்கு முழு வாய்ப்பு கிடைக்கும்ன்றத மறந்துடாதீங்க. அதனால் இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில், இப்போ ஒரு வீட்டை நம்ம எப்படி சார் கட்டணும் அப்படின்னு கேட்டேன் இல்லையா, அதற்கான பதிலை வரும் நிகழ்ச்சியிலே நாம் விரிவாக பார்க்கலாம். வாஸ்துவின் துணையுடன் வாழ்க வளமுடன்.